வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் டென்த்து சயின்ஸ் நியூ புக்கில் பதினோராவது யூனிட் வந்து பார்க்க போகிறோம் இந்த யூனிட்டோட பேர் கார்பனும் சேர்மங்களும் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு இல்லை இன்ட்ரடக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய கார்பன் சேர்மங்களை பயன்படுத்திட்டு வர்றோம் அப்படின்ற ஃபஸ்ட் பாயிண்டே கொடுத்துருக்காங்க பாடத்தோட தலைப்பே கார்பனும் அதோட சேர்மங்களும் அப்போ நம்ம லைஃப்ல வந்து இதை யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா நம்ம ரொம்ப அதிகமாகவே கார்பனையும் கார்பனோட சேர் சேர்மங்களையும் நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ கார்பன் இல்லாமல் மனித வாழ்க்கை இருக்குமா அப்படின்றத நம்மளால யோசித்து கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கார்பன் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இதே இது நமக்கு ஹெல்த் கண்டிஷனில் எதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்போ கூட நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் அதுலேயுமே கார்பன் இருக்குது நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு நம்ம வீடு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாகனங்களோட எரிபொருட்கள் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே என்ன இருக்குது அப்படின்னா கார்பனும் கார்பனோட சேர்மங்களும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தனிம வரிசை அட்டவணையில் இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களோட கம்பேர் பண்ணுறப்ப இயற்கையாகவே மனிதனால உருவாக்கப்பட்ட கார்பன் சேர்மங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு அப்படின்றத தனிம வரிசை அட்டவணையை படிச்சிருப்போம் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா தனிம அரசு அட்டவணையில் இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களை விடவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கார்பன் சேர்மங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க ரொம்ப அதிகமான எவ்வளவு அதிகம் அப்படின்னா ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான கார்பன் சேர்மங்கள் வந்து இந்த பூமியில வந்து இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் சங்கிலி தொடராக்கும் தன்மை நான்கு இணைதிறன் அமைப்பு பிற தனிமங்களுடன் சேர்ந்து அதிக அளவில் சேர்மங்களை உருவாக்கும் தன்மை இந்த மாதிரி சிறப்பான பண்புகள் வந்து என்ன இருக்கு அப்படின்னா கார்பன்டே இருக்கு இந்த சிறப்பு பண்புகள் தான் என்ன செய்யுது அப்படின்னா மற்ற தனிமங்கள்ல இருந்து இது ஒரு தனித்துவமா தெரியற மாதிரி இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க என்னென்ன பண்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சங்கிலி தொடராக்கக்கூடிய தன்மை ரெண்டாவது நான்கு இணைத்திறன் அமைப்பு நம்ம பார்த்துருவோம் இந்த மாதிரி நான்கு இணைத்திறன் அமைப்பு அதுக்கடுத்து வேற ஏதாவது உனோட சேர்ந்து வந்து ஒரு சிறப்பான ஒரு சேர்மத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே வந்து கார்பனில் இருக்கக்கூடிய சிறப்பான பண்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் ஆக்சிசன் நைட்ரஜன் சல்ஃபர் இந்த மாதிரி தனிமங்களோட சேர்ந்து இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு பிணைப்பை வந்து உருவாக்குது அந்த மாதிரி ஒரு சேர்மமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேர்மங்கள் பெரும்பாலும் எந்த ஒரு பிணைப்பால் உருவாகுது அப்படின்னா சகப்பிணைப்பால் சேர்மங்கள் வந்து உருவாகுது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சகப்பிணைப்பால் உருவாகக்கூடிய இந்த சேர்மங்களை எந்த மாதிரி அழைக்கிறாங்க அப்படின்னா கரிம சேர்மங்கள் அப்படின்றத சொல்றாங்க இந்த பாடத்துல நம்ம எதை பார்க்கப் போறோம் அப்படின்னா கார்பன் கார்பனோட சேர்மங்களை வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கரிம சேர்மம் நம்ம பார்த்தோம் கரிம சேர்மத்துக்குன்னு சொல்லி ஒரு சில பொதுவான பண்புகள் இருக்கு அந்த பண்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம் இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்துவமான பண்பு இருக்கும் அது எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே அந்த பொருளுக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமான பண்பு இருக்கும் இந்த மாதிரி கரிம சேர்மங்களுக்குன்னு தனித்துவமான பண்புகள் இருந்தாலுமே மொத்தமாக எல்லா கரிம சேர்மத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பண்புகள் அந்த பொது பண்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கரிம சேர்மங்கள் எப்பயுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிக்கலான அமைப்பு கொண்டதா இருக்கும் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறு நிறை வந்து அதிகமான மூலக்கூறு நிறை கொண்டதா இருக்கும் இது ஒரு சிக்கலான அமைப்பு அதிக மூலக்கூறு நிறை கொண்டதா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த கரிம சேர்மங்களை நம்ம தண்ணியில கரைச்சோம் அப்படின்னா வந்து தண்ணியில் வந்து கரையாது ஆனால் ஈதர் கார்பன் டெட்ராகுளோரைடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கரிம கரைப்பான்களில் வந்து கரிம சேர்மங்கள் கரையும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தண்ணியில கரையாது கரிம கரைப்பான்கள்ல கரையும் கரிம கரைப்பான்கள் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா ஈதர் டொலுவின் கார்பன் டெட்ரா குளோரைடு வந்து கரையும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கரிம சேர்மங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே எரியக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கரிம சேர்மங்களை இப்போ நம்ம பார்க்குறது கரிம சேர்மங்கள் இந்த கரிம சேர்மங்களை கனிம சேர்மங்களோட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த கரிம சேர்மங்கள் தான் ரொம்ப கம்மியான அளவு வினை புரியக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் இந்த வினையோட வேகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் இது கம்மியாக தான் வினை புரியும் அந்த வேகமுமே ரொம்ப கம்மியாக இருக்கும் எந்த சேர்மங்களுக்கு அப்படின்னா கரிம சேர்மங்களுக்கு எதோட கம்பேர் பண்ணியிருக்கோம் கனிம சேர்மங்களோட கம்பேர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த கரிம சேர்மங்கள் இயற்கையாகவே எந்த மாதிரி ஒரு பிணைப்பு கொண்டதாக இருக்கும் அப்படின்னா சகப்பிணைப்பு கொண்டதாக இருக்கும் இயற்கையாகவே சக பிணைப்பு கொண்டதா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த கரிம சேருமங்களை கனிம சேர்மங்களோட கம்பேர் பண்றப்போ உருகு நிலையும் கம்மியா இருக்கும் அதே மாதிரி கொதிநிலையும் கம்மியா இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க கரிம சேர்மங்கள் மாற்றிய பண்பை பெற்றதா இருக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கரிமச் சேர்மங்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக ஆவியாகக்கூடிய தன்மையாக இருக்குது இந்த கரிம சேர்மங்களை நம்ம எங்கெல்லாம் நம்ம வந்து தயாரிக்கலாம் அப்படின்னா நம்ம லேபில் நம்மளே வந்து கரிமச் சேர்மங்களை நம்ம தயாரிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கரிம சேர்மங்களுக்குன்னு ஒரு பொது பண்புகள் இருந்தாலுமே ஒரு சில சேர்மங்களுக்கு தனித்துவமான பண்புகளும் இருக்கும் அதே மாதிரி இதில் முதல்ல இருக்கக்கூடிய மூலக்கூறு வாய்ப்பாடு ஒரே மாதிரி இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய இயற்பியல் தன்மை வேதியியல் பண்பு எல்லாமே வேறுபட்டு காணப்படும் அப்படின்றது தான் இதோட பொது பண்புகளில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரிம சேர்மங்களை அதோட கார்பன் சங்கிலி வடிவமைப்பை பொறுத்து வகைப்படுத்துறது வந்து பார்க்க போறோம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்துல லட்சக்கணக்கான கார்பன் சேர்மங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எப்படி அப்படின்னா நம்ம பார்த்தோம் தனிம வரிசை அட்டவணையில் இருக்கக்கூடிய தனிமங்களை விட மக்களுக்கு அதாவது மனிதர்கள் கண்டுபிடித்த கார்பனோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் லட்சக்கணக்கில் வந்து கார்பன் சேர்மங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன்னும் வரைக்குமே புதுசு புதுசாக வந்து கரிம சேர்மங்கள் அதாவது கார்பன் சேர்மங்கள் வந்து நிறையா கண்டுபிடிச்சிட்டே வர்றாங்க இந்த மாதிரி கரிம சேர்மங்கள் வந்து நிறையா கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க அதே சமயத்தில் தயாரிச்சுட்டு வர்றாங்க இந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி நிறையா இருக்கிறது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வகைப்படுத்தணும் அப்போ அந்த இடத்துல வந்து வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று வந்து தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு சேர்மத்திலையும் தனியாக மூலக்கூறு அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய வகையிலையும் அதே இல்லாமல் இப்போ தனியான ஒரு மூலக்கூறு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து வகைப்படுத்தலாம் வரிசைப்படுத்தலாம் இந்த அமைப்பு மூலமாகவே நம்ம வந்து அந்த கரிம சேருங்களுக்கு நம்ம வந்து பெயர் வைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து எந்த மாதிரி நினச்சிருந்திருக்காங்க அப்படின்னா ஒரே மாதிரி மூலக்கூற அமைப்பு இருக்கு இப்போ ஒரு கரிம சேர்மம் அப்படின்னா அதோட மூலக்கூறு அமைப்பு இன்னொரு மூலக்கூற அமைப்பு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய அந்த பண்புகள் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வேற மாதிரி இருக்கு ஆனால் முன்னாடி இருந்த அறிவியலாளர்கள் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா ஒரே மாதிரி மூலக்கூற அமைப்பு இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய வேதியற் பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றத முன்னாடி இருக்கவங்க நினச்சிருந்தாங்க அதுக்கு தான் தெரிஞ்சிருக்கு ஒவ்வொனுக்குமே வேதியியல் பண்புகள் வேறுபடுது அப்படின்றத எப்படி அப்படின்னா ஒரே மாதிரியான மூலக்கூறு அமைப்பு பெற்றிருக்கக்கூடிய சேர்மங்களை எல்லாம் வகைப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி வகைப்படுத்துறப்ப தான் அதோட பண்புகள் வந்து வேறுபடுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சங்கிலி தொடராக்கம் அப்படின்றத பார்த்தோம் சங்கிலி தொடராக்கத்து மூலமா கார்பன் சேர்மங்களை வச்சு கட்டமைக்கப்பட்டது தான் என்ன ஒரு வேதியியல் அப்படின்னா அறிவியல் அப்படின்னா கரிம வேதியியல் அப்படின்றத சொல்றாங்க அதாவது கரிம சேர்மங்களை கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா இந்த சங்கிலி தொடரில் இருக்கக்கூடிய கர்பன் சேர்மங்களை எல்லாத்தையுமே கட்டமைச்சு தான் எதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா கரிம வேதியில் வந்து உருவாக்கியிருக்காங்க கரிம சேர்மங்கள்ல கார்பன் அணுக்கள் இந்த கார்பன் அணுக்கள் வந்து மற்ற அணுக்களோட எந்த மாதிரி பிணைஞ்சிருக்கும் இந்த அணுக்கள் இருக்கு அப்படின்னா இன்னொரு அணுவோட சகப்பிணைப்பு மூலமா பிணைஞ்சிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த சகப்பிணைப்பு அப்படின்றது ஒரு சங்கிலி தொடரை வந்து உருவாக்கும் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சங்கிலி தொடர்களை வந்து இந்த சகப்பிணைப்பு உருவாக்கும் அப்படின்றத சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வளையமற்ற அல்லது திறந்த அமைப்புடைய சேர்மங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று வளையமே இல்லாமல் இருக்கிறது ரெண்டாவது வந்து வளைய சேர்மங்கள் இப்போ நம்ம முதல் பார்க்க போகிறது வளையமற்ற சேர்மங்கள் இந்த வளையமற்ற சேர்மங்களில் கார்பன் ஹைட்ரஜன் நமக்கு தெரியும் கார்பன் ஹைட்ரஜன் வந்து இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா வளையமாக இல்லாமல் இந்த மாதிரி நேர்கோட்டு அமைப்பில் வந்து சங்கிலி தொடரில் இருக்கும் இப்போ ப்ரொப்பேன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கார்பன் ஹைட்ரஜன் வந்து இருக்குது இது எப்படி இருக்குன்னா சங்கிலி தொடரில் வந்து அமைக்கப்பட்ட மாதிரி இருக்குது அது வந்து ஒற்றை பிணைப்பால அமைக்கப்பட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒற்றை பிணைப்புல வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நிறைவுற்ற சேர்மம் வளைய சேர்மங்களை ஒற்றை பிணைப்பு மட்டும் இந்த ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நிறைவுற்ற சேர்மம் இல்லை அப்படின்னா ஒன்னு அல்லது ஒண்ணுக்கு மேற்பட்ட இந்த மாதிரி கோடுகள் வந்து இருக்கு ரெண்டு இருக்கலாம் அல்லது மூணு கோடு இருக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நிறைவுற சேர்மம்னு சொல்றாங்க வளையம் மற்றதை ரெண்டா பிரிக்கிறாங்க நிறையுற்ற சேர்மம் நிறைய உறா சேர்மம் நிறையுற்ற சேர்மம் அப்படின்றது ஒத்தே ஒத்த கோடு மட்டும்தான் இருக்கும் உறான்றதுக்கு ரெண்டு கோடி இருக்கலாம் மூணு கோடி இருக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நிறைவுரா சேர்மம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வளைய சேர்மங்கள் வந்து பார்க்க போறோம் வளைய சேர்மங்கள் கண்டிப்பா இது நல்லா வளைஞ்சுதான் இருக்கும் அதாவது சங்கிலி தொடர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மூடி இருக்கும் வளைய மற்றது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் கோடு மாதிரின்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனால் வளைய வளைய சேர்மங்கள் அப்படின்றது இந்த சங்கிலி தொடர் வந்து எப்படி இருக்குன்னா கண்டிப்பா மூடி இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேர்மங்கள் தான் வளைய சேர்மங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு சங்கிலி தொடர்புல கார்பன் அணுக்கள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓரின சேர்மங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதாவது கார்போ சேர்மங்கள் கார்போ வளைய சேர்மங்கள் அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் கார்பன் அணுக்களோட ஆக்சிசன் நைட்ரஜன் சல்ஃபர் போன்ற மற்ற சில அணுக்களும் சங்கிலி தொடர்ல வந்து இணைஞ்சிருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பல்லின வளைய சேர்மங்கள் அப்படின்றத சொல்றாங்க அதாவது நமக்கு தெரியும் சங்கிலி தொடர்ல இருக்கும் இது வந்து மூடி அமைப்பாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது வந்து வளையச் சேர்மங்கள் அப்படின்றத சொல்லட்டும் முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓரின வளையச் சேர்மங்கள் பல்லின வளைய சேர்ம மனு சொல்லி இந்த சேருமல இருக்கக்கூடிய வகைகளை வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சங்கிலி தொடர்ல கார்பன் அணுக்கள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓரினம் ஒரே ஒரு இனம் மட்டும்தான் தான் இருக்கு கார்பன் மட்டும் தான் இருக்கு அப்போது வந்து கார்போ வளையச் சேர்மம் அல்லது ஓரின சேர்மம்னு சொல்லுவாங்க இதே இது கார்பனோட சேர்ந்து ஆக்சிஜன் இருக்கலாம் நைட்ரஜன் இருக்கலாம் சல்ஃபர் இந்த மாதிரி வேற அணுக்களுமே வந்து சங்கிலி தொடர்ல இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பள்ளின சேர்மங்கள் அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்த கார்போ சேர்மங்கள் இந்த கார்போ வளையச் சேர்மங்களை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க இதில் நம்ம பார்த்தது ஒன்று மட்டும் இருந்தால் ஓரின வளைய சேர்மம் இது இது நிறையா இருந்துச்சு அப்படின்னா அது பள்ளின வளைய சேர்மம்னு பார்த்தோம் இப்போ இந்த வளைய சேர்மங்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா அலிசைக்ளிக் சேர்மங்கள் ரெண்டாவது அரோமேட்டிக் சேர்மங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ அலிசைக்ளிக் சேர்மங்கள்னா என்னாது அரோமேட்டிக் சேர்மங்கள்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம் அலிசைக்கிள் சேர்மங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட் இதில் பார்த்தோம் வளையமே இல்லாமல் இருக்கக்கூடிய சேர்மங்கள்னு ஃபஸ்ட்டு ஒரு வகை பார்த்தோம் அதில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து பிணைப்பை வச்சு பார்த்தோம் நிறைவுற்ற நிறை உராதன்னு இதே இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலிசைக்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேர்மங்களை நிறைவுற்றதா இருக்கலாம் நிறை உராதா எதா வேணாலும் இருக்கலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த கார்போ வளையங்கள் வந்து எப்படி இருக்கும்னா ஒன்றா இருக்கலாம் அல்லது அதற்கு மேற்பட்ட கார்போ வளையங்களை பெற்றதா இந்த அலிசைக்ளிக் சேர்மங்கள் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அரோமேட்டிக் சேர்மங்கள் அப்படின்றது ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட பென்சின் வளையங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது அரோமேடிக்கை மேட்டிக் அப்படின்றத நீ அமைச்சிக்கலாம் மேப்பே மேட்டிக் அப்படின்னா பென்சிக் பெ பென்சின் வளையங்களை கொண்டு இருந்துச்சு அப்படின்னா அது அரோமேட்டிக் சேர்மங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க வளையத்தில் ரெண்டு கார்பனுங்க ரெண்டு கார்பன் இருக்கும் இந்த ரெண்டு கார்பன்களுக்கு இடையில வந்து இரட்டை பிணைப்பு வந்து இருக்கும் இந்த ரெண்டு கார்பனுக்கு இடையில் இரட்டை பிணைப்பு இருக்கக்கூடியதாக இந்த சேர்மங்கள் வந்து காணப்படும் இப்போ நமக்கு இந்த படத்தை பார்த்தா தெரியும் வளைய பியூட்டேனா எப்படி இருக்குது அப்படின்னா இங்கேருந்து நமக்கு தெரியுது சிஹெச் டு சிஹெச் டு சிஹெச் டு சிஹச் வச்சுட்டு இருக்குது அல்லது இதோட ஷேப்பே அப்படி இந்த மாதிரி இருக்குது ரெண்டாவது பென்சிலுக்கு நம்ம பார்த்தோம் அரோமேட்டிக் அப்படின்றப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பல்லினம் வளைய சேர்வங்கள் பல்லினம் அப்படின்றப்ப கார்பன் மட்டும் இல்லாமல் கார்பனோட வேறு ஏதாவது ஒன்று வந்து சேர்ந்துருக்கும் அதுதான் வந்து என்னன்னா பல்லினம் வளைய சேர்மங்கள் அதுக்கு வந்து பியூரான் வந்து எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரிம சேர்மங்களோட வகைப்பாடு வந்து பார்க்க போறோம் வகைப்படுத்துகிறாங்க வகைப்படுத்துறாங்க அப்படின்னா வளையம் இல்லாதது வந்து வளையம் அதாவது மூடிய சங்கிலி தொடர் இது திறந்த இந்த திறந்த சங்கிலி தொடரை ரெண்டு வகையா பிரிக்கிறோம் என்னென்ன அப்படின்னா நிறை உற்றுறது இன்னொன்னு வந்து நிறை உராது நிறை நிறை உராது இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சி டூ அதாவது ஈத்தேன் இதுக்கு வந்து இன் இன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நிறை உராது இதுல இருக்கக்கூடிய பிணைப்பு வந்து எப்படி இருக்கும்னா ஒற்றை பிணைப்பு கொண்டதாக இருக்கும் இதுல வந்து ரெண்டு பிணைப்பாக இருக்கலாம் அல்லது மூன்று பிணைப்பாக இருக்கலாம் ரெண்டு பிணைப்புக்கு எடுத்துக்காட்டு ஈ தீன் கொடுத்துருக்காங்க மூன்று பிணைப்புக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈ தைன் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வளைய சேர்மங்கள் அல்லது மூடிய சங்கிலி சேர்மங்கள் அது வந்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க கார்போ வளைய சேர்மங்கள் இன்னொன்னு வந்து என்னென்னா பல்லின வளைய சேர்மங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க கார்போ வளைய சேர்மம் அப்படின்னா அதில் கார்பன் மட்டும்தான் இருக்கும் இதே இது பல்லின வளைய சேர்மம் அப்படின்றது கார்பனோட சேர்ந்து வேற ஏதாவது தனிமங்களும் சேர்ந்து இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் பல்லின வளைய சேர்மங்கள் இப்ப கார்போ கார்போ வளைய சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து கார்பன் மட்டும் இருக்கக்கூடியது பல்லின வளைய சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பியூரான் பிரிடின் இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க இந்த கார்பன் மட்டும் இருக்கக்கூடிய கார்பன் வளைய சேர்மங்கள ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க எந்தெந்த மாதிரி அப்படின்னா அலிசைக்ளிக் சேர்மங்கள் இன்னொன்று வந்து அரோமேட்டிக் சேர்மங்கள் அலிசைக்ளிக் இன்னொன்று வந்து அரோமேட்டிக் சேர்மங்கள் இதுக்கு எடுத்துக்காட்டு பியூட்டின் அரோமேட்டிக்கு எடுத்துக்காட்டு பென்சின் இந்த ஒரு டேபிள் படித்தோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து அது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அணுக்களை பொறுத்து கரிம சேருமங்களோட வகைகளை வந்து பார்க்க போறோம் கரிம சேர்மங்கள்ல கார்பனை தவிர மீதி இருக்கக்கூடிய தனிமங்கள் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அணுக்களுமே வந்து எதோட வந்து பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னா கார்பனோட கார்பனோட ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் இது எல்லாமே வந்து பிணைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை பொறுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கரிம சேர்மங்களை நம்ம வந்து வகைப்படுத்தலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகைகளை தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வகை வந்து ஹைட்ரோகார்பன் கார்பன் ஹைட்ரோ கார்பன் பார்ப்போம் இந்த ஹைட்ரோ கார்பனுக்கு கீழே என்னென்ன இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வகை ஹைட்ரோ கார்பன் பேர்லயே இருக்கு ஹைட்ரோ பிளஸ் கார்பன் ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்த ஒரு சேர்மம் தான் ஹைட்ரோ கார்பன் சேர்மம் இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்பன் அணுக்கள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த சேர்மத்தோட கட்டமைப்பை வந்து உருவாக்கக்கூடிய வகையில வந்து இருக்கு நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரோ கார்பனை தவிர மீதி இருக்கக்கூடிய கரிம சேர்மங்கள் எல்லாமே ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களுக்கு பதிலாக வந்து வேற அணுக்களோட வந்து தொகுதிகளை பதிலீடு செய்யும் அப்படின்றத சொல்றாங்க என்ன அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜன் கார்பன் நம்ம சொல்லிட்டோம் இந்த ஹைட்ரோ கார்பனை தவிர மீதி இருக்கக்கூடிய கரிமச் சேர்மங்கள் இருக்குங்களே அந்த மீதி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஹைட்ரஜன் அணுக்களுக்கு பதிலாக இப்போ ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு அணுவோட வந்து பதிலீடு செய்யக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்பன்களை வந்து இந்த ஹைட்ரோ கார்பன்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாய்வழி கரிமச் சேர்மங்களாக தான் அது எல்லாமே கருதப்படுது இந்த ஹைட்ரோ கார்பன்களை மூன்று வகையாக வந்து பிரிக்கிறோம் என்னென்ன அப்படின்னா அல்கேன்கள் ரெண்டாவது அல்கீன்கள் மூன்றாவது அல் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போறது அல்கேன்கள் அல்கேன்களோட பொது வாய்ப்பாடு என்ன அப்படின்னா சிஎன் ஹச் டூ என் பிளஸ் டூ சி என் பிளஸ் டூ இதுதான் வந்து அல்கேன்களுக்குரிய பொதுவான வாய்ப்பாடு இந்த எண்ணுக்கு வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ கார்பன் சேர்மங்களுக்கு இடையில வந்து பிணைப்பு இருக்கும் அந்த பிணைப்பு வந்து ஒற்றை பிணைப்பாக இருக்கலாம் இரட்டை பிணைப்பாக இருக்கலாம் முப்பிணைப்பாக இருக்கலாம் இதில் இந்த கார்பன் சேர்மங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு ஒற்றை பிணைப்பா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அல் கேன்கள் அப்படின்றத சொல்றாங்க அதாவது நம்ம என் சீக்வல் டு ஒன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப சி என் ப்ளஸ் டூ இப்போ என்னுக்கு வந்து நம்ம ஒன்றுன்னு போட்டோம் அப்படின்னா சி ஒன் ஹச் டூ இன் ஒன் ப்ளஸ் டூ நம்ம கிடைக்கும் அதாவது சி ஹச் ஃபோர்னு கிடைக்கும் இப்போ நம்ம எண்ணுக்கு சீக்குவல் டு ஒன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு சி ஹச் ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீ மீத்தேன் கிடைக்கிது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒற்றை பிணைப்பு கொண்ட சேர்மங்கள் தான் அல்கேன்கள் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்கீன்கள் இதோட பொதுவான வாய்ப்பாடு வந்து என்ன அப்படின்னா சிஎன் ஹச் டூ என் சிஎன் ஹச் டூ என் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து அல்கீன்கள் இதில் வந்து இரட்டை பிணைப்புகளாக இருக்கும் அல்கீன்கள் வந்து இரட்டை பிணைப்பு கொண்ட சேர்மங்களாக இருக்கும் என் சீக்குவல்ட்டு எவ்வளவு அப்படின்னா ரெண்டு அதாவது சி டூ ஹச்சு டூ இன்ட்டு டூ அதாவது சி டூ ஹச்சு ஃபோர் அப்படின்றது கிடைக்கும் சி ஹச் ஃபோர் அப்படின்றதுதான் நமக்கு வந்து முதல் உறுப்பு அதாவது என் நம்ம அப்ளை பண்றோம் இதுதான் வந்து நம்ம முதல் உறுப்பா எடுத்துக்கிட்டு நம்ம அப்ளை பண்றப்ப நமக்கு வந்து எத்திலீன் கிடைக்குது அப்படின்றது சொல்லிருக்காங்க இந்த எத்திலீன் அப்படின்றது நிறை ஊராத கரிமச் சேர்மங்களா இருக்கு நெக்ஸ்ட்டு மூணாவது நம்ம பார்க்க போகிறது அல்கைன்கள் அல்கைன்களோட பொதுவான வாய்ப்பாடு வந்து என்ன அப்படின்னா சிஎன் ஹச் டூஎன் மைனஸ் டூ ப்ளஸ் டூ அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் அல்கைன்கள் வந்து பார்த்தோம் இது அல்கைன்கள் அப்படின்னா மைனஸ் டூன் இருக்கும் இந்த சேர்மங்கள் எல்லாமே முப்பிணைப்பு கொண்டதாக இருக்கும் இதோட முதல் உறுப்புக்கு வந்து நம்ம சி என் சி குவல்டு டூ அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா சி டூ ஹச் டூ இன்ட்டு டூ மைனஸ் டூன் கிடைக்கும் டூ இன்ட்டு டூனா ஃபோர் ஃபோர் மைனஸ் டூ அப்படின்றப்ப நமக்கு டூ வந்து கிடைக்கும் அப்போ சி டூ ஹச் டூ அப்படின்றது கிடைக்கும் இதோட முதல் உறுப்புக்கு நம்ம கிடைக்குது அப்படின்னா அசிட்டிலின் வந்து நமக்கு கிடைக்குது இப்ப அல்கேன்கள் அல்கீன்கள் அல்கைன்கள் இதில் வந்து ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் கார்பன் இருக்கல அந்த கார்பன்களுக்கான ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க கார்பன் அணுக்களோட எண்ணிக்கை அஞ்சு வரைக்கும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அல்கேன் கூறிய ஃபார்முலா அல்கின் அல்கைன் கூடிய ஃபார்முலா இதில் வந்து நம்ம ஒன்னுன்னு போறப்ப எந்த மாதிரி வருது ரெண்டுன்னு போகிறப்ப எந்த மாதிரி வருது அது என்ன என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க அல்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தேன் தேன் பேன் தேன் இந்த மாதிரி நமக்கு வந்து முடியும் அல் கீன் நம்ம பார்க்குறப்ப கீன் அந்த வந்து முடியும் டீன் பீன் இந்த மாதிரி நமக்கு வந்து அல் கீன் சவுண்ட்ல முடியும் இது அல்கைன் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்ப தைன் பைன் இந்த மாதிரி தை வரிசை பை வரிசை இந்த இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த தனிமங்கள் வந்து நமக்கு முடியும் அதை வச்சு நம்ம வந்து அல் கேனா அல் கீனா அல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அல் கைன்கள் வந்து பார்த்தோம் அதுவுமே நமக்கு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம பார்க்குறது வந்து அசிட்டிலின் அசிட்டிலின் வந்து பார்த்தோம் அசிட்டிலினோட அந்த ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தோம் சி டூ ஹச் டூன்றது இதுவுமே வந்து எந்த மாதிரி ஒரு சேர்மம் அப்படின்னா இது வந்து ஒரு நிறைவுறாத கரிம சேர்மம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹைட்ரோ கார்பனோட பண்புகள் வந்து கொடுத்துருக்காங்க ஹைட்ரோ கார்பன்கள்ல அதுல இருக்கக்கூடிய கார்பன் எண்ணிக்கை வந்து எப்படி இருக்குன்னா கம்மியா வந்து இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அரை வெப்பநிலையில வந்து வாயுக்களா இந்த இது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு வந்து என்னென்ன ஹைட்ரோ கார்பன்கள் வந்து அரை வெப்பநிலையில வாயுவா இருக்கு அப்படின்னா மீத்தேன் ஈத்தேன் வாயுக்கள் நெக்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன்களுக்கு நிறமும் இருக்காது மணமும் இருக்காது இது ஹைட்ரோ கார்பன்களில் இருக்கக்கூடிய கார்பனோட எண்ணிக்கையை நம்ம அதிகரிச்சோம் அப்படின்னா அப்ப அதோட கொதிநிலையும் அதிகமாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன்கள் முக்கியமா ஆக்சிஜனோட சேர்ந்து வினைபுரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சி ஓட்டுவை நமக்கு ஹச்சுட்டு ஓவை தருது கார்பன் டை ஆக்சைடு நீரையும் கொடுக்குது அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் மற்ற ஹைட்ரோ ஒப்பிடுறப்ப அல்கேன்கள் நம்ம அல்கேன் அல்கீன் பார்த்தோம்ல அல்கேன்கள் வந்து கம்மியா வினை திறன் கொண்டதா இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்காது அல் க அல்கைன்களில் முப்பிணைப்பு வந்து இருக்கிறதுனால இதோட வினைத்திறன் வந்து எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து ஆல்கேன்களோட வினைத்திறன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் கம்மியாக இருக்கும் அல்லது ஒற்றை பிணைப்பு அது கம்மியாக இருக்குது இதே இது அல்கைன் அப்படின்றப்ப வந்து மூன்று பிணைப்பு இருக்குது இதில் இருக்கக்கூடிய வினைத்திறன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அல்கேன்கள் நிறைவுற்ற கரிமச் சேர்மங்கள் அல்கீன்களும் அல்கைன்களும் நிறைவுறா கரிமச் சேர்மங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அல்கேன் தான் நம்ம பார்த்தது ஒற்றை பிணைப்பு

நெக்ஸ்ட் ப்ரோமின் நீரோட சில சொட்டுக்களை சோதனை குழாய் வாய்ப்புள்ள விட்டு கரைசலோட நிறம் வந்து மாறுதா நம்ம பார்க்கணும் அதாவது நம்ம அந்த எடுத்துருக்கோம்ல எதை செய்யணுமோ எந்த ஒரு கரைசல் எடுத்துக்கணும் அந்த கரைசல்ல வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா புரோமின் நீரோட ஒரு சில சொட்டுகளை வந்து ஆட் பண்ண சொல்றாங்க அப்ப கண்டிப்பா அதோட நிறம் வந்து மாறும் நிறம் மாறிடுச்சு அப்படின்னா அது என்ன மாதிரி சேர்மம் அப்படின்னா நிறைவுரா சேர்மம் அப்படின்றத சொல்லிருக்காங்க இதே இது நிறம் வந்து மாறல அப்படின்னா அது வந்து நிறைவுற்ற சேர்மம் சொல்றாங்க நிறம் வந்து மாறிருச்சு அப்படின்னா அது நிறைவுறா சேர்மம் நிறம் வந்து மாறல அப்படின்னா அது வந்து நிறைவுற்ற சேர்மம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்ப நிறம் வந்து நமக்கு மாறல அப்ப அது என்ன சேர்மம் நிறைவுற்ற சேர்மம் நிறைவுற்றது அப்படின்னா கண்டிப்பா வந்து அல்கேன்களா இருக்கும் ஏன் அப்படின்னா அதுலதான் வந்து என்னன்னா நிறைவுற்ற சேர்மம் படிச்சிருப்போம் அதுக்காக அல்கேன்கள் அல்கீன்களோட புரோமின் நிறை சேர்க்கிறப்ப நமக்கு எந்த மாதிரி மாறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அல்கேன்களில் புரோமின் நோரோட வினை புரியாது மற்றும் புரோமின் நீர் வந்து நிறமாற்றம் அடையாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அல்கீன்கள் புரோமின் நீரோட வினை புரோமின் நீர் வந்து மாற்றம் அடையுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நிறையுற்ற சேர்மம் நிறைவுறா சேர்மம் நிறம் வந்து மாறுச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து நிறைவுறா சேர்மம் இதே இது கரைசலோட நிறம் வந்து மாறலை அப்படின்னா அது வந்து நிறைவுற்ற சேர்மம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வினை செயல் தொகுதியின் அடிப்படையில் கரிமச் சேர்மங்களை வகைப்படுத்துறது வந்து கொடுத்துருக்காங்க இதுல குறைவாக வினைத்திறன் கொண்ட கார்பன் ஹைட்ரஜன் அணுக்களை பயன்படுத்தி தான் எந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அமைஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த கரிம சேர்மங்களோட கட்டமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க கார்பன் ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அணுக்களோட அந்த வினைத்திறன் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இதை வச்சு தான் சேர்மங்களோட கட்டமைப்பு அமைஞ்சிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த கரிம சேர்மங்களில் ஒரு சில அணுக்களை சேர்க்குறப்ப மற்ற சேர்மங்களோட சேர்ந்து வினை தன்மை அதிகமாக இருக்கும் இதோட வினைத்திறன் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் இதோட இன்னும் கொஞ்சம் நம்ம வேற ஏதாவது நம்ம சேர்க்கிறப்ப அதோட வினைத்திறன் வந்து அதிகரிக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க இந்த மாதிரி சேர்மங்களோட வேதியியல் பண்புகளை இந்த மாதிரி ஒரு தன்மை வந்து பிரதிபலிக்க கூடிய வகையில இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க வினைச்செயல் தொகுதியில் அடிப்படையில் கரிமச் சேர்மங்களை வகைப்படுத்தியிருக்காங்க ஆல்ககால் வினைச்செயல் தொகுதி ஓஹச் இதுக்கு பொதுவான வாய்ப்பாடு ஆர் ஓஹச்சு ஆல்டிகைடு அப்படின்றப்ப நமக்கு இந்த மாதிரி எழுதுவோம் இதோட பொதுவான வாய்ப்பாடு இங்கே சிஹெச்ஓ இருக்குது சிஹெச்ஓ ஆர் சிஹெச்ஓ இதுதான் பொதுவான பேர் அதே மாதிரி கீட்டோன் கார்பா கார்பாக்சிலிக் அமிலம் எஸ்டர் ஈத்தர் இதோட வினைச்செயல் தொகுதி என்ன பொதுவான வாய்ப்பாடு என்ன அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ககால் அப்படின்னா எத்தனை நாளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த டேபிளில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சேர்மம் இருக்கு அந்த சேர்மத்தோட வேதி பண்புகள் இருக்கும்ல அந்த வேதி பண்புகள் காரணமாக தான் அந்த ஒரு அணு வந்து அந்த தொகுதியில இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதோட வினைச்செயல் தொகுதியாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு அணு அல்லது ஒரு அணுக்கள் அடங்கிய தொகுதியை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வினை செயல் தொகுதி அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட்டு கரிம சேர்மத்தில் வேதிப்பண்புகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த தொகுதி நம்ம சொன்னோம்ல இப்போ ஒரு சேர்மம் இருக்குது அதோட வினைச்செயல் தான் உறுதிப்படுத்தப்படும் எது அப்படின்னா அதோட வேதியியல் பண்புகள் எல்லாமே இதோட செயல்திறன் தான் உறுதிப்படுத்தப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சேர்மத்தில் இருக்கக்கூடிய இயற்பியல் பண்புகள் எல்லாமே மூலக்கூறோட எஞ்சிய பகுதியால் உறுதிப்படுத்தப்படுது ஒரு சேர்மம் இருக்கு அதோட வேதியியல் பண்பு இன்னொன்னு வந்து இயற்பியல் பண்பு வேதியியல் பண்பு அப்படின்றது எதை பொறுத்தி இருக்கு இயற்பியல் பண்பு அப்படின்றது எதை பொறுத்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க வேதியியல் பண்பு அப்படின்றது இந்த சேர்மத்தோட வினை செயல் தொகுதியை வச்சு தான் உறுதிப்படுத்தப்படுது இந்த இது இயற்பியல் பண்பு அப்படின்னா இந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் இருக்குமில்ல அந்த மூலக்கூறோட எஞ்சிய தான் உறுதிப்படுத்தப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கார்பன்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிணைப்புகளோட எண்ணிக்கைக்கும் வேதியியல் பண்பை வந்து தீர்மானிக்கக்கூடிய வகையில் வந்து இருக்குது எப்படி அப்படின்னா மைனஸ் ஓஹச் அதாவது மைனஸ்ன்னு சொல்லக்கூடாது ஓகச்சு சிஹெச்ஓ அதுக்கடுத்து சிஓ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வினைச்சொயல் தொகுதிகளுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ ஹைட்ரோ கார்பன்கள் ஈத்தேனில் அந்த ஈத்தனோட மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா சி டூ ஹச் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஓகச்சு தொகுதியை சேர்க்குறப்ப நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்கஹால் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க இப்போ சி டூ ஹச் சிக்ஸ்ன்னு இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ஒன்று எடுத்துகிட்டோம் அப்படின்னா சி டு கிடைக்கும் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து இதில் வந்து திரும்ப வந்து நம்ம ஒரு ஓஹச் சேர்க்குறோம் இந்த மாதிரி சேர்க்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஆல்கஹால் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஓஹெச் அப்படின்றத தவிர மீதி இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம வந்து எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா ஆர்என் வந்து எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ஓஹச் வந்து சேர்த்துருக்கோம்ல அப்போ சி டூ ஹச் ஃபைவ் ஓஹச்னு இருக்குது இந்த சி டூ ஹச் ஃபைவ் வந்து நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா ஆர்என் வந்து எடுத்துக்கணும் அப்போ ஆர்என்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாய்ப்பாடையை நம்பர் நம்ம ஆர் ஓஹச் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க எப்படின்னா சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஈத்தேனோட அந்த வாய்ப்பாடு வந்து எடுத்துக்கிறோம் இந்த இதுலேருந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜனை நீக்கிறோம் நம்ம வந்து எழுதணும் சி டூ ஹச் ஃபைவ் நம்ம எழுதியிருப்போம் இங்கே எப்படி எழுதியிருக்காங்கன்னா சி ஹச் த்ரீ சி ஹச் த்ரீ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை நீக்கிறப்ப நமக்கு எப்படி கிடைக்கும் சி ஹச் டூ அடுத்து வந்து நமக்கு சி ஹச் த்ரீன்னு வந்து நமக்கு கிடைக்கும் இங்கேருந்து நம்ம ஒன்னே ஒன்று எடுத்துட்டோம்னா அப்போ வந்து சி ஹச் த்ரீ இன்னொன்று வந்து சி ஹச் டூன்னு கிடைக்கும் அதாவது சி டூ ஹச் ஃபைன்னு கிடைக்கும் இதுல வந்து நம்ம ஒரு ஓஹச்சை சேர்க்குறோம் ஓஹச்ச சேர்க்குறப்ப அந்த சி டூ ஹச் ஃபைவ் வந்து நம்ம ஆறுன்னு வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா படி வரிசை சேர்மங்கள் படிவரிசை சேர்மங்கள் இதில் படிவரிசை அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் படிவரிசை அப்படின்றதுல பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கும் இதில் இருக்கக்கூடிய வேதிப்பண்புகள் எல்லாமே ஒத்த வேதி பண்புகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கும் ஒரே வகையில இருக்கக்கூடிய கரிம சேர்மங்களை கொண்டதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க படிவரிசை அப்படின்றது பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒத்த வேதிப்பண்பு கொண்ட ஒரு தொகுதியாக இருக்கும் ஒரே வகையில இருக்கக்கூடிய கரிமச் சேர்மங்களை குறிக்கக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க படி வரிசையில் அடுத்தடுத்த சேர்மங்கள் எப்படியெல்லாம் குறிக்கப்படுது அப்படின்னா சீஹச்சு டூ அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியால் குறிக்கப்படுது இப்போ நமக்கு பார்த்தா தெரியும் மீத்தி எனக்கு வந்து சிஹெச் ஃபோர் நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க சிஹெச் டூ அப்படின்றதான் அடுத்ததில் வந்து சேர்ப்பாங்க சிஹெச் ஃபோர் இருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து சிஹெச் டூ சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிஹெச் த்ரீ ஏற்கனவே வந்து நமக்கு சீஹச் ஃபோருக்கு அப்போ இன்னொரு ஹச் வந்து இருக்கும் மிக்சா சிஹெச் ஃபோர்னா சிஹெச் த்ரீ ஒரு ஹச் இருக்கு நம்ம அடுத்து ஒரு சிஹெச் டூ சேர்க்கணும் அப்போ சிஹெச் டூ இந்த இருக்கக்கூடிய ஹச்சை சேர்த்து நம்ம சிஹெச் திரும் எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட் அடுத்த படியில வந்து ப்ரொப்பேன் இது சிஹச் த்ரீ சிஹெச் த்ரீன்னு இருக்கு நம்ம அடுத்து ஒரு சிஹெச் டூ சேர்க்குறோம் அப்புறம் ரெண்டு சிஹெச் திரீக்கு நடுவில் நம்ம சிஹெச் டூ நம்ம போடுறோம் அடுத்து ஒரு சிஹச் டூ அடுத்த படியில் சேர்க்கணும் அப்போ ரெண்டாவது சிஹெச் டூ போகிறப்ப நம்ம ஹோல் ப்ராக்கெட் வந்து போடுறோம் அடுத்த படியில் நம்ம அடுத்த ஒரு சிஹெச் தூய் சேர்க்குறோம் அப்போ மூணு சிஹச் டூ இருக்கா நம்ம மூணுன்னு வந்து நம்ம சென்ட்ரில் வந்து போடுறோம் இப்போ படிநிலையில பார்த்தா நமக்கு புரியும் ஃபஸ்ட்டு வந்து மீத்தேன் மீத்தேனுக்கு அப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னா சிஹெச் ஃபோர் மீத்தேன் சிஹெச் ஃபோர் இதுக்கு அடுத்து நம்ம வந்து சிஹெச் டூ சேர்க்கணும் சிஹெச் டூ நம்ம சேர்க்கணும் அதுக்காக நம்ம சிஹெச் ஃபோர் சிஹெச் டூ நம்ம எழுத முடியாது CH3, திரி சீகச்சி திரின்னு எழுதுறோம் ஏன் அப்படின்னா மொத்தமா ஹைட்ரஜன் வந்து ஆறு இருக்கு கார்பன் வந்து ரெண்டு இருக்காங்கன்னா நம்ம CH3, திரி எழுதுறோம் ப்ரோபேன் பியூட்டைன் பென்டேனுக்கு அடுத்து நம்ம CH2, சீகச்சிட்டோம்னு நம்ம வந்து எழுதுறோம் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்த முன்னாடி இருக்க நம்ம படிகளை பார்க்குறப்ப முன்னாடி இருந்த ஒவ்வொரு உறுப்போடையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு மெத்திலின் தொகுதி வந்து அதிகமாக இருக்குது ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து சீகச்சி வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு படியிலையும் அந்த மெத்திலின் தொகுதி வந்து நம்ம அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டே தான் படிம வரிசை அல்லது படிவரிசை சேர்மங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த படிவரிசை சேர்மங்களுக்குன்னு ஒரு சில பண்புகள் வந்து இருக்குது என்னென்னு பார்க்க போகிறோம் ஒரு படிவரிசை இருக்குது அப்படின்னா அதில் அடுத்தடுத்த சேர்மங்கள்ல வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சீகச்சி டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொதுவான ஒரு மூலக்கூறோட எண்ணிக்கை வந்து வேறுபட்டு காணப்படும் ஒவ்வொன்றிலையும் வந்து சீகரிச்சுட்டு வந்து அடுத்தடுத்து நம்ம ஆட் பண்ணிட்டு வரோம் அல்லது பின்னாடி இருந்து பாக்குறப்போ ஒவ்வொன்று குறைஞ்சிக்கிட்டே வருக்கு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது இதோட மூலக்கூறு நிறை வந்து எப்படி இருக்கும்னா ஃபோர்டீன் ஏஎம்யூன்னு இருக்கும் இந்த அளவுல வந்து மூலக்கூறு நிறை வந்து வேறுபட்டு காணப்படும் இந்த படியில் ஒவ்வொரு இடங்களிலுமே பதினாலு மூலக்கூறு மூலக்கூறு நிறை பதினாலு அப்படின்றது வேறுபட்டு காணப்படுது நெக்ஸ்ட் ஒரு படிவரிசையில் இருக்கக்கூடிய எல்லா சேர்மங்களும் ஒரே வகையான தனிமங்களையும் வினைச்செயல் தொகுதிகளையும் பெற்றிருக்கும் ஒரு படிவரிசை இருக்குது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தனிமங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுல இருக்கக்கூடிய வினைச்செயல் தொகுதியுமே ஒரே மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு படிவரிசையில் இருக்கக்கூடிய எல்லா சேர்மங்களுமே பொது வாய்ப்பாட்டால நம்ம வந்து குறிப்பிட முடியும் இப்போ பொது வாய்ப்பாடுன்றப்ப எடுத்துக்காட்டு அல்கேன்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு படிவரிசை இருக்குன்னா இதுக்கு பல்கேன்கிறப்ப ஒரு பொதுவான வாய்ப்பாடு சிஎன் ஹச் டூ என் ஒன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எல்லா சேர்மங்களும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வேதிவினையில் ஏற்படும் அதே மாதிரி எல்லா சேர்மங்களுமே ஒரே ஒரு முறை தான் தயாரிக்க முடியும் இந்த சேர்மங்கள் இருக்குது அதை நம்ம வந்து ஒரே ஒரு முறை தான் தயாரிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மூலக்கூறு நிறை வந்து அதிகரிக்கும் அதிகரிக்கும் இந்த மாதிரி அதிகரிக்க அதிகரிக்க தான் என்ன ஆகும்னா அதோட இயற்பியல் பண்புகள் வந்து மாற்றம் ஏற்படும் இயற்பியல் பண்புகளில் ஒழுங்கான முறையில் வந்து மாறுபட்டு காணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த பாடத்தோட ஃபஸ்ட் பார்ட்டு மீதி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம வந்து செகண்ட் பார்ட்டு அடுத்து வந்து தேர்டு பார்ட்னு வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து நமக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன் இந்த ரெண்டு கொஸ்டின் கூட ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கமெண்ட்டில் வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்ககால் பொதுவான வாய்ப்பாடு என்ன ஆல்ககாலுக்கு நம்ம படிச்சிருப்போம் அதில் வந்து பொதுவான வாய்ப்பாடு என்ன இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் அல்கேன்களுக்கு பொதுவான வாய்ப்பாடு என்ன அல்கேன்களுக்கு பொதுவான வாய்ப்பாடு என்ன இதுதான் ரெண்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டின் கூட ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ